நமக்கு அடிப்படையில் ரொட்டிங்கிற அந்த உணவு தேவையில்லை, ரொம்ப சாதாரணமாக எடுத்தால் தேவையில்லை. ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம ரொட்டியே எடுக்கக்கூடாது, வேறு வழியே இல்லைன்னு ரெண்டு நாளாக பட்டினி கிடந்திங்கன்னா அதை விட பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் ஒரு பயணத்தின் போதோ இல்லை ஒரு அவசர காலத்திலேயோ எப்போவாவது எடுத்தோன்னா அது பெட்டர். அந்த மாதிரி எடுக்கும்போதும் சாதாரணமாக நல்ல நிறைய ஹோல் கிரெயின் ரொட்டிம்பாங்க, ப்ரௌன் பிரெட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ரொட்டிகளை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய அந்த மாவு ரொட்டிகள் வந்து இன்னும் கூடுதலாக பிரச்சனை தரக்கூடியது. ஜாம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம், ஏன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் அதில் வந்து கெமிக்கல் இருக்கும். அது எந்த பழ ஜாமாக இருந்தாலும் அந்த பழ ஜாமை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பர்டிகுலர்லி சோடியம் பென்சோவேட் இருக்கும். இன்றைக்கி சந்தையில் கிடைக்கக்கூடிய பல ஜாமில் வந்து தேவையில்லாமல் நிறைய உப்புக்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே சக்கரை சக்கரைன்னு பயப்பட்டு இனிப்புள்ள உணவுகள் மேலே ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆனால் தெரியாமல் இருக்கிறது என்னென்னா உப்பு, எல்லா உணவுகளையும் உப்பு இருக்கும். இனிப்பு எந்த இடத்துலலாம் இருக்கும் அதுலேயெல்லாம் உப்பு இருக்கும். ஒரு க்ரீம் பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் க்ரீம் எவ்வளவு ஆபத்தோ அதே அளவுக்கு அந்த பிஸ்கட்டில் இருக்கக்கூடிய சால்ட்டும் ஆபத்து. ஒரு நாளைக்கு எவ்வளவு சால்ட் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு பர் டே 120 மைக்ரோகிராம் வேணும்னா நம்ம இப்படி ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிறைய உப்புக்கள் சேர்ந்துடும். ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் அது அன்றாட உணவாக மாற்றாதீங்க. இன்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்டா அது ஒன்று நமக்கெல்லாம் ஒரு மாயை இருக்குது, ரொட்டி நல்லதுன்னு மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். அது எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னே தெரியல. அதுக்கு முதல் காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் காய்ச்சல் வரும்போதுனா ரொட்டி வாங்கி கொடுத்தாங்க. காய்ச்சலுக்கும் ரொட்டிக்கும் என்னையா சம்பந்தம்? ரொட்டி என்ன பாராசிட்டமாலில் செய்கிறாங்களா, குரோசின் போட்டு செய்கிறாங்களா? அந்த செய்தியை நான் படித்தோடனே அரண்டு போயிட்டேன். எப்படிதான் இது வந்துச்சு, இந்த காய்ச்சலுக்கும் ரொட்டிக்கும் எப்படி சம்மந்தம் வந்திருக்கும், எப்படி நம்ம ஆள் பழகினாங்க? நான்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன பிள்ளையில எனக்கு உடம்பு சொல்லலைன்னா எங்கள் அம்மா உடனே போய் பேக்கரியில் போய் ஒரு ரொட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு பாலில் முக்கி இல்லை டீயில் முக்கி சாப்பிட சொல்லுவாங்க. இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா சென்னை தான் அதுக்கு காரணம். சென்னையில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ராஜாஜி மருத்துவமனைன்னு அரசாங்கத்து மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை, அதுதான் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இருந்தப்போ ஒரே ஹாஸ்பிட்டல் அதுதான். அந்த ஆஸ்பத்திரிக்கு பேர் ஜிஜிஹெச்னு பேர், கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், தலைமை மருத்துவமனை.